மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறையால் உயிர்காவலன் எனும் குறும்படம் வெளியிடப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. 32வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளம் பகுதியில் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து துணை ஆணையர் சுகுமாரன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை தடுக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படும் நிலையில் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணியாமல் வந்த நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்பட்டது. மேலும் சீட் பெல்ட் அணிவது, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை தவிர்ப்பது உள்ளிட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வடக்கு வட்டார போக்குவரத்து அதிகாரி செல்வம், போக்குவரத்து காவல்துறை ஆணையர் சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களும் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் உயிர்காவலன் எனும் குறும்படம் வெளியிடப்பட்டது. அக்குறும்படத்தில் யமதர்மனும் சித்திரகுப்தனும் பேசிக்கொள்வது போலவும் அடுத்தடுத்து விபத்துகள் நடக்கும் என யமதர்மன் கூறும் நிலையில் போக்குவரத்து காவலர் விதிமீறி வரும் வாகனங்களை தடுத்து உரிய அறிவுரைகளை வழங்கி விபத்தை தடுக்கிறார். இதில் தத்ரூபமாக விபத்துகள் நடப்பது போல காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை மதுரையைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் எழுதி இயக்கிய நிலையில் அவனியாபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி என்பவர் நடித்துள்ளார். இந்த குறும்படம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com